ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் ஸ்ரீஜா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பேக்கிங் எசென்ஷியல் தாங்க நான் இந்த சேனல் ஸ்பெஷலி ஃபார் பேக்கிங் தாங்க பேக்கிங்கான எல்லா இதுவுமே வந்து இந்த சேனலில் தான் நான் அப்லோட் பண்ணுவேன் நம்மளோட இன்னொரு சேனலும் இருக்குது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வித் ரீஜா அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் இப்போ வந்து பிகினர்ஸ்க்கான பேக்கிங் எசென்ஷியல் தாங்க பார்க்க போகிறோம் ஓகே கைஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன வேணும்னா இந்த மாதிரி வந்து ஒரு கேக் டின் தாங்க வேணும் கேக் டின் வந்து இருந்தால் தான் கொஞ்சம் கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும் நீங்கள் வந்து அழகாக ஒரு கேக் டின் வாங்கிக்கோங்க இது வந்து நான் வந்து ஒன் எயிட்டிக்கு வாங்கினேன் இங்கே எங்கள் ஊர்லேயே கிடைக்கிற சில்வர் ஷாப் அந்த மாதிரி ஷாப்லேயே வந்து கிடைக்கும் அதனால இது வாங்கியிருக்கேன் இது ஒரு சைஸ் போதும் நம்ம இதே வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம் வித்தவுட் ஓவனில் அப்படி சொல்லிவிட்டு இது வந்து வாங்கியிருக்கேன் நீங்களும் இது மாதிரி வாங்கிக்கோங்க நேரில் போய் வாங்கிறத விட ஆன்லைனில் வாங்குங்க ஏன்னா இது வந்து ஒன் எயிட்டிக்கே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மூணு செட் கிடைக்கும் நான் வந்து இது ஒன் எயிட்டிக்கு ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன் அதனால நீங்கள் வந்து மூணு அது வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே ஆர்டர் பண்ணிக்கோங்க அது லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேர்ஸில் வேணுங்க எப்பயுமே வந்து கேக் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தாங்க மிக்ஸ் பண்ணோம் அதாவது இந்த மாதிரி இப்படி மாவு வந்து அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்பேர்ச்சுலா வாங்கிக்கோங்க இதை விட இது வந்து பிளாஸ் இது வந்து உருகக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் வந்து இது ஃபுல்லாக வந்து சிலிக்கானில் வர மாதிரி வாங்கிக்கோங்க அதோடய லிங்க்கு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் விஸ்க் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒயர் விஸ்கில் வந்து நல்லா கற்றுக்கோங்க இது வந்து நல்லா அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சின்னஸ்லேயே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நம்ம வந்து கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது மாதிரி வாங்கிக்கலாம் இதை பாருங்கள் இது இதோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்ஸ் தாங்க நான் வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து பிளாக் கலரில் வாங்கியிருக்கேன் இதோட தெட்டு இப்போ காட்டுறேன் மொத்தமாக இதில் வந்து நாலு கிடைக்கும் இது வந்து ஒரு கப் இது வந்து அரை கப் இது வந்து கால் கப் அதோட கம்மியானது இது இது வந்து நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு ஸ்பூனோடு இது வந்து வாங்கினேன் இது வந்து ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு அப்போ வாங்கினேன் வேர்த் தாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணி கற்றுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம நிறைய கேக்கிங் வந்து இது பண்ணலாம் அதுக்கடுத்ததா அடுத்த இந்த மாதிரி ஸ்பூன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஸ்பூன் இது வந்து ஒன் டீஸ்பூன் இது வந்து டேபிள் ஸ்பூன் இது வந்து டீஸ்பூனு அடுத்து வந்து இது அரை டீஸ்பூன் இது வந்து ஒன் பை ஃபோர் டீஸ்பூன் தாங்க இதிலே வந்து நீங்கள் வந்து எல்லாமே கற்றுக்கலாம் இதிலே வந்து இங்கே பாருங்கள் ஒன் டீஸ்பூன் ஒன் டேபிள் ஸ்பூன் இது வந்து ஃபுல்லாக அவங்களே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதோட லிங்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு கலர் கலர் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் அதே வாங்கிக்கலாம் அடுத்து தான் உங்களுக்கு முக்கியமாக தேவையானது வந்து பைப்பிங் பேக் தாங்க நம் நம்ம வந்து ஹோம்மேட் பைப்பிங் பேக் பண்ணலாம் ஆனால் அது வந்து அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்க முடியாது நீங்கள் வந்து ஒரு பிகினர் அதாவது பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களால் உடனே வந்து செஞ்சு யூஸ் பண்ண முடியாதுல்ல அதனால இந்த மாதிரி வந்து ஒரு ரீயூசபிள் பைப்பிங் பேக் வாங்கிக்கோங்க இது வந்து பெஸ்ட்டு தான் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்பி யூஸ் பண்ணலாம் எத்தனை டைம் வேணாலும் இது மாதிரி வந்து ஒரு கேப் கொடுத்துருக்காங்க இது வந் இங்கே வந்து ஒரு நாசல் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இது இந்த மாதிரி ஒரு நாசல் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து க்ரீம் அப்ளை பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கூட நீங்கள் வந்து பைப்பிங் அழகாக பண்ணலாம் இது வந்து அழகாக வரும் இது கூட நீங்கள் அங்கெலாம் இதுவும் வேர்த்து தாங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து வாங்கி கற்றுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து நிஜம் இதுக்கு அதாவது பிளாஸ்டிக் பைப்பிங் பேக்கில் கற்றுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நாசில்ஸ் வாங்குங்க நாசில்ஸ் வந்து நீங்கள் இப்போது பிகினராக இருக்கீங்கன்னா வந்து நாசில்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா போக போக நிறைய இது இருக்கும் அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் இது இங்கே பாருங்கள் இது இந்த ஷேப்லாம் இருக்குது நிறைய வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம் ரோஸ் பண்ணுறதுக்கு இதுதாங்க அது அப்புறமா இது வந்து இது வந்து பர்ஃபெக்ட் ரோஸ் பண்ணுறதுக்கு இது அடுத்து தான் இங்கே மாதிரி வந்து கேக் வா இது பண்ணுறதுக்காக அந்த நைஃப்ஸ் கிடைக்கும் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு இது வந்து ஓகே வாங்கலாம் ஒன் ஃபிஃப்டிக்கு இது மூணும் வாங்கலாம் இது வந்து இதுவும் நான் வந்து இதில் வா முக்கால்வாசி திங்ஸ் நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் இங்கே எங்கள் ஊரில் வந்து ஆன்லைன் அதாவது பேக்கிங்கான ஷாப் வந்து தனியாக கிடையாது ஸோ நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் இந்த மூணு நைஃப் கிடைக்கும் செரியேட்டட் நைஃப் நான் இன்னும் வாங்கலாம் நைஃப்லேயே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் செரியேட்டட் நைஃப் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த பைப்பிங் பேக்கோட இந்த நாசில் செட்டு கடைச்சிது சரி செட்டோடு நிறைய இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கிட்டேன் இதோட இதோட சேர்த்து தான் இதுவோ கொடுத்துருந்தாங்க அதனால ஸோ இது வந்து வாங்கிட்டேன் இ இப்போதைக்கு இது வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இது வந்து எல்லாமே கண்டிப்பாக யூஸ் ஆகும் யூஸ் ஆகாமல் கண்டிப்பாக போகவே போகாது பார்ட் டூ வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இன்னும் நிறைய திங்ஸ் நம்ம சேனலுக்காக நான் வாங்க வேண்டியது இருக்குது இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் பிளெண்டர் தாங்க வாங்கியிருக்கேன் இது வந்து ஸ்கேர்லெட்டோட ஹேண்ட் பிளண்டர் கண்டிப்பாக ஹேண்ட் பிளெண்டர் முக்கியங்க முட்டை பீட் பண்ணுறதுக்கு அப்புறம் க்ரீம் விப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹேண்ட் பிளெண்டர் ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் வந்து ஹேண்ட் பிளெண்டரும் வாங்கிக்கோங்க இது வந்து நான் வந்து ஃபோர் எயிட்டிக்கு வாங்கினேன் ஆன்லைனில் தான் வாங்கினேன் அதாவது நம்ம வந்து நேரில் கடையில் போய் வாங்கினோன்னா பிராண்டடில் வந்து மினிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்குது இது வந்து பட்ஜெட்டில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வாங்க வேர்க் தாங்க சூப்பராக இருக்குது நான் வந்து சம் ஒரு ஒன் இயருக்கு மேலே யூஸ் இருக்கேன் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த மாதிரி இது கூடவே இது கொடுத்தாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டோ மிக்ஸ் பண்ணுறது அதாவது வந்து பீட்சா டோலாம் இருக்குல்ல அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த டோ இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பேக்கிங் எசென்ஷியல் வந்து இவ்வளோதான் இருக்குது இதெல்லாம் இருந்தாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கலாம் என்கிட்ட ஓவன் கிடையாது ஓவன் இல்லாமல் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் டீச் பண்ண போகிறேன் அடுத்ததாக பேக்கிங்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அதாவது பேக்கிங் பண்ண மைதா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல ப்ராடக்ட் அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேக் டின் இருக்குது ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இருக்குது அப்புறம் நாசல் செட்டு இருக்குது அப்புறம் மெஷரிங் கப் மெஷரிங் ஸ்பூன் இருக்குது ஸ்பேர்ச்சுலாக இருக்குது ஒரு விஸ்க் இருக்குது கேக் மேலே அப்ளை பண்ணுற நைஃப் இருக்குது பைப்பிங் பேக் இருக்குது அப்புறமா இந்த இது வந்து இருக்குது டோ மிக்ஸ் பண்ணுற பிளெண்டர் இருக்குது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இருந்தாவே நீங்கள் வந்து கண்டிப்பாக பேக்கிங் கற்றுக்கலாம் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற அது வரைக்கும் பாய்